வணக்கம் வெள்ளு மாலதி திருவள்ளுவன் கிச்சன் இன்னைக்கு நம்ம மலாய் குஃப்தா ரெசிபி செய்யலாம் ஃபர்ஸ்ட் நான் எல்லா இன்கிரிடியன்ஸ் வந்து வெச்சிருக்கேன் பட் உங்களுக்கு ஈச் ஸ்டெப்பும் வந்து நான் செய்யும்போது காமிச்சிறேன் இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தேனே நான் பன்னீர் செய்ய போறேன் வாங்க நம்ம பன்னீர் செய்ய போயிடலாம் மோஸ்ட்லி வந்து பன்னீரே ஹோம்மேட் பண்ணி தாங்க நான் செய்வேன் நான் கடையில இருந்து வாங்க மாட்டேன் ஏற்கனவே நான் ஒரு ரெண்டு மூணு ரெசிபி சமைச்சிருக்கேன் எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நான் அதை காமிச்சிறேன் புளிப்பில்லா தயிர் ரொம்ப புளிச்ச தயிர் கூட வேண்டாம் வீட்ல இருக்கிற தயிர் அத போட்டுட்டேன் பால் காஞ்சாச்சு இத போட்டுட்டு லைட்டா திரியும் போது நான் என்ன செய்யறேன் பாருங்க நான் எடுத்துக்கிறது 1 லிட்டர் பாருங்க இப்போ நல்லா நான் ஒரு அரை டம்ளர் தயிர் போட்டுர்க்கேன் நல்லாவே உங்களுக்கு நல்லா இருக்கும் தயிர் போட்டோம்னா பன்னீர் வந்து டேஸ்டாவே வரும் தயிர் வீட்ல இல்லனா லெமன் போட்டுக்கோங்க இல்ல லெமன் salt போட்டுக்கலாம் बेस्ट ऑप्शन लेमन का பாருங்க பன்னீர் நல்லா திரிஞ்சிருச்சு நானே தயிர் தான் போட்டேன் இப்போ மலாய் குஃப்தாக்கு வந்து பன்னீர் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் சோ இந்த பாருங்க நான் வீட்ல இந்த ஐஸ் கொஞ்சம் கூட போட்டுறேன் இது நல்லா திரிஞ்சு வருதுங்களா டக்குன்னு ஐஸ் கொட்டிடுங்க கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு இதை எடுத்து இப்போ படிக்கட்டு போறேன் எதுக்காக இத செய்றாங்கனா இதுவும் எனக்கு ஒருத்தர் கத்து கொடுத்ததுதான் இந்த பன்னீர் வந்து அப்பதான் சாஃப்ட்டா இருக்கும்ங்களா அந்த ஐஸ் தண்ணி பட்ட உடனே அதனால நான் ஐஸ் போட்டுட்டேன் இப்போ இத வடிகட்டிக்கிறேன் சுத்தமான மல்லு துணி போட்டுர்க்கேன் பாருங்க அதுல நான் வடிகட்டிக்கிறேன் இந்த தண்ணி நம்ம கீழ கொட்டவேனா யூஷா நம்ம பன்னீர் பண்ணும்போது கொட்டிடுவோம் ஆனா இன்னைக்கு நான் அத கிரேவிக்கு யூஸ் பண்ண போறேன் நல்ல சுத்தமான தரையில வைங்க வீட்ல நான் வந்து किचन स्लैब मेल तुड़ वेलिया एदावर प्लेट वे अल वल ये वीटे क्लीन अल वे अल वेट पात्र तनी वे पांग ती पिछड़े और फाइव मिनट्स अद्क ना कोफ्ता रे मसाला पड़ी के इो रे स्पून एण विटर इन कोफ्ता ग्रेवी से इंजी पूटा ना अरे ना पढ़मा तर नालुन ऐसा तुपी ना काश्मीर मिगा तूल अधिक सेको ना स्पून और स्पून धनिया पड़ी अर स्पून सीरकम अर स्पून गरम मसाला मिगा तूल धनिया तूल सीरक तूल गरम मसाला पोटाचे ना निम्स वदा इधर नाल पल मुंद्रि से ग्रेवी रिचा और एट पल मुंद्रि पोटर आरे वे मे नाम उ अरे ना वो ईस उड़े साफ्टनस इत व रसगुला यूस पड़े स्टलिंगफ्ता इतना साफ्टो इला ना वो ये वीटल और राजस्थानी वह रोम ना योड़ना कट रेसिपी कटे मोस्ट आफ द ना नार्थ इंडियन रेसीपीसा कट से कंप्लीटा स्टैली பாருங்க இவ்ளோ சாஃப்ட்டா இருக்கு அப்படியே பன்னீர் பாருங்க அப்படியே பூ மாதிரி உதிருது பாருங்க அந்த ஐஸ் போட்டா தான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் இது அவங்க அப்படி தான் செய்வாங்க இப்போ இதுக்கு வந்து பச்சை மிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியா அரைஞ்சது கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்கேன் அதை மசிச்சு இதோட சேர்க்க போறேன்
பாருங்க உருளைக்கிழங்கு கையில நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு இதல சேர்த்திருக்கேன் கொஞ்சம் கேரட் ஒரு குட்டியா கொஞ்சம் இதெல்லாம் வந்து இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் கொஞ்சம் வெறும் மிளகாய் பொடி பாருங்க ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தூள் மிளகாய் தூள் போட்டுருக்கேன் கரம் மசாலா போட்டுருக்கேன் சீரகத்தூள் போட்டுருக்கேன் கொஞ்சோண்டு பெப்பர் போட போகிறேன் இது ஒரு ரிச் ரெசிபிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட போகிறேன் இப்போ நான் போட்ட மொத்தத்தையும் பன்னீர் அந்த உருளைக்கிழங்கு எல்லாம் தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க தண்ணியாக இருந்தால் நம்ம எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சிடும் கூடிமாலளவு கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் அப்படி டைட்டாக இல்லைன்னா மைதா மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நான் பிசைஞ்சிட்டு சொல்கிறேன் பாருங்க நல்லா எல்லாம் போட்டு பிசைஞ்சிட்டேன் எனக்கு தண்ணி இல்லாமல் நல்லா இருக்குங்க கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் மைதா ரொம்ப வேண்டாம் இதை போட்டு இப்போ பிசைஞ்சிட்டு இதை நம்ம பால் ஆக்கிக்கலாம் நான் எடுத்தது ஒரு லிட்டர் பாலுங்க பாருங்க எவ்வளோ வந்து கோஃப்தா உருண்டை வரப்போகுதுன்னு இப்போது நானே அதை ஷேப் பண்ணிக்கிறேன் நம்ம எப்படி ரவுண்டும் பண்ணலாம் குழக்கட்டை ஷேப்லேயும் பண்ணலாம் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் பாருங்கள் நான் இந்த மாதிரி எல்லாமே உருட்டிக்கிட்டேன் இதை லைட்டாக மைதா மாவில் பரட்டிடுங்க பார்த்து செய்யுங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த பாருங்கள் எண்ணெய் வந்து கம்மி தீயில் வச்சுக்கோங்க இப்போ ஒன்று ஒன்றா போடுறேன் பாருங்கள் உடையக்கூடாது பார்த்து பக்குவமாக செஞ்சுக்கோங்க சின்ன தீயில் போடுங்க பாருங்க இப்போ ஒரு அஞ்சாறு வேக வச்சு எடுத்திருக்கேன் கோஃப்தா பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு பாருங்க நம்ம அந்த பன்னீர் செய்கிற விதத்தில் தான் இருக்கு இப்போ ஒரு ஆறு எடுத்திருக்கேன் இன்னொரு ஆறு போட்டிருக்கேங்க சின்ன தீயில தான் வேகணும் அப்படியே மைதா அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படியே சிறந்து வரும் பாருங்க நான் பதக்கினேன் இல்லைங்களா அது மொத்தம் ஆறிடுச்சு இப்போ வெண்ணெய் ஆட்டம் அரைச்சிக்கலாம் மசாலெல்லாம் அரைச்சிட்டேங்க இப்போ நம்ம கிரேவி தாளிக்கலாம் கிரேவி வந்து வெண்ணெயில் செய்யுங்க இப்போ தான் டேஸ்ட் வரும் மலாய் கோஃப்தானாலே இட்ஸ் எ வெரி ரிச் ஐட்டம் தான் வேறு ஒன்றும் செய்ய முடியாது இப்படி செஞ்சால் தான் அந்த கிரேவி நல்லா வரும் ரெண்டு ரெண்டு பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் இது பொறிஞ்ச உடனே நம்ம அரைச்ச மசாலா போட்டுக்கலாம் இப்போ சீரகம் பொறிஞ்சிடுச்சு இதுக்கு மஞ்சள் பொடி கொஞ்சம் போடணுங்க இந்த எண்ணெயிலே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுட்டேன் போட்டு அரைச்ச பேஸ்டெல்லாம் போட்டுடுறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் இப்போ நான் போட்டேன் எல்லாத்தையும் போட்டு பாருங்க நல்லா அப்படி ரெண்டு நிமிஷம் அந்த எண்ணெய் நெய்யிலே வெண்ணெயில் வாட்டிக்கிறேன் வாட்டிட்டு இதுக்கு வந்து தண்ணி எது தண்ணிங்களாம் கொடுக்க போகிறேன் நம்ம அந்த கோஃப்தா பண்ணுறதுக்காக பாலை திரிச்சேன் இல்லைங்களா அந்த தண்ணி தான் இதை கொடுத்துப்பாரு அதுக்காக மொத்த தண்ணியை நம்ம போட வேண்டாம் தேவையான அளவுக்கு தெரியுதுங்களா பால் திரிச்ச தண்ணி இதுவும் ஒரு சத்தான பொருள் தான் இது இதெல்லாம் ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்க்குறேங்க நான் ஊற்றுனது எல்லாமே வந்து அந்த பன்னீர்லேருந்து வடிகட்டின தண்ணி தான் இந்த இந்த கோஃப்தா மட்டும் அந்த தண்ணி யூஸ் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு அவங்க சொல்லி கொடுத்ததை நான் அப்படியே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நல்ல ரிச்சு டேஸ்டாக வருது ஒரு லிட்டர் பால் நான் திரிச்சேங்க அதில் 3/4 ஆஃப் வாட்டர் இதில் எடுத்துட்டேன் போட்டுட்டேன் கொஞ்சம் தான் மீந்திருக்கு இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச உடனே நீங்கள் உப்பு காரம் பார்த்து இறக்கிட வேண்டியதுதான் என் வாய்க்கு நல்ல டேஸ்டியாக இருக்குங்க குழம்பு நல்லா கொதிக்குதுங்க 3/4 வச்சுக்கோங்க ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும் ஏன்னா நம்ம எல்லாமே வதக்கி தான் அரைச்சிருக்கோம் ஒரு 2 நிமிஷம் கொதிச்ச உடனே நான் ஆஃப் பண்ண போகிறேன் இறக்கும் போது அரை ஸ்பூன் சர்க்கரை இல்லை அரை ஸ்பூன் இது ஹனி போடலாம் அது அவங்கவுங்க விருப்பம் நான் இன்னைக்கு அரை ஸ்பூன் ஹனி போட போகிறேன் கிரேவி முடிஞ்சதுங்க
கொஞ்சோண்டு மேந்தி லீவ்ஸ் நல்லா அப்படியே கசக்கிட்டு அதை போட்டுடுறேன். முடிஞ்சது, கிரேவி ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு அரை ஸ்பூன் இப்போ தேன் போட போகிறேன். ஹனி தான் போடணும்னு இல்லை, சர்க்கரையும் போட்டுக்கலாம், எது வீட்டில் இருக்கோ அதை போட்டுக்கலாம். முடிஞ்சதுங்க. இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் போட போகிறேன். இப்போ நானே மலாய்க்கு வேண்டிய மலாய் கோஃப்தா ரெடி பண்ணிட்டேன், மலாய்க்கு வேண்டிய கிரேவி ரெடி பண்ணிட்டேன். இப்போ இது பட்டர் நான் பண்ண போகிறேங்க, அதையும் உங்களுக்கு காமிச்சிடறேன். இப்போது மைதா மாவு பிசைஞ்சுட்டுருக்கேன், நல்லா நம்ம சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். கொஞ்சோண்டு நெய், ஒரு அரை ஸ்பூன் சும்மா, மாவு நல்லா பூ மாறி வருங்க, அதுக்காக பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். இந்த பாருங்க, மாவு நான் ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டேன். உங்களுக்கு வந்து உடனே செய்யணும் அப்படின்னு ஆசையாக இருந்தால் ஒரு சிட்டிக்க சோடாமா போட்டு கலந்துட்டிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வந்து சாஃப்ட்னஸ் வந்துடுங்க. இப்போ நான் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டதுனால நல்லா சாஃப்டாக இருக்கு. இப்போ சப்பாத்தி இட போடுறேன். பாருங்க, இந்த மாதிரி சும்மா பண்ணிட்டேன். மேலே வந்து நான் இப்போது மேந்தி லீவ்ஸ் போட போகிறேன். சரிங்க, இந்த பாருங்க மேந்தி லீவ்ஸ்லாம் போட்டிருக்கேன். மேலே உங்களுக்கு ரிச்சாக வேணும்னா பாதாம் முந்திரி கூட பொடிச்சு அப்படின்னு அமுத்தி விட்டுடலாம். இப்போ இது போட்டு இப்போ நான் தவாவில் போடுறேன். இது நான் மடிக்கவோ எதுவோ செய்யலை, பிளெயினாக தான். கொஞ்சம் திக்காக, அடுத்தது நான் போடும்போது உங்களுக்கு சொல்லிடுறேன், கொஞ்சம் திக்னஸ் போடணும். பாருங்க, லைட்டாக பட்டர் தடவிடுறேன், நல்லா இருக்கும். இந்த மாதிரி சுட்டுட்டு நம்ம இந்த கிரேவிக்கு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ரெண்டு பக்கமும் பட்டர் தடவி இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி திக்னஸ் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் சாஃப்டாக. நம்ம கடையில் சாப்பிட்றது ரொம்ப திக்காக இருக்கும், அவ்வளோ திக்கு நம்மளுக்கு வேண்டாம். இந்த திக்னஸ் போட்டுக்கலாம். ஹோட்டல்லாம் நமக்கு பட்டர் தடவி எடுத்துகிட்டு வருவாங்க, நீங்கள் இந்த மாதிரி நம்ம பசங்களுக்கெல்லாம் பட்டர் போட்டு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே அதில் ஊறிடும் சப்பாத்தி. நம்ம எப்போ சாப்பிட்டீங்கனாலும் சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்டைலில் நம்ம வீட்டில் பண்ணுங்கள், அது எவ்வளோ நல்லா வருது. இப்போது மலையெல்லாம் கோஃப்தாலாம் ரெடி பண்ணிட்டேன். இந்த பாருங்கள், இது மேலே சர்வ் பண்ணும்போது தான் கொடுக்கணும், ஏன்னா சீக்கிரமாக இது ஊறிடும். இந்த மாதிரி அழகாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் கடையில் விற்றாலும் விற்கும். இது வந்து நான் வீட்டில் இன்றைக்கி காலையில் செய்த ஏட்டில் நான் அடிச்சிருக்கேன். இதை நான் நிறைய முறை என்னுடைய பன்னீர் கிரேவியில் காமிச்சிருக்கேன். இதை அழகாக இப்படி ஊற்றிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ் ஏடு இதை அடித்து இந்த மாதிரி போட்டுருங்க. இந்த க்ரீம் வந்து நம்ம சாப்பிடும் போது சர்விங் அப்போ ஊற்றிக்கலாம், இல்லை இந்த கிரேவிலேயே இப்படி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும். இன்றைக்கி நான் மலாய் கோஃப்தா செஞ்சுருக்கேன். இது கொஞ்சம் செய்யறது ஈஸி, பட் நிறைய நம்ம இன்க்ரீடியன்ஸ் போடுறதுக்காக டைம் ஆகும். மற்றபடியெல்லாம் ஒரு 15 மினிட்ஸ் ஜஸ்ட் செஞ்சிடலாம். இது வந்து கடையில் நம்மளுக்கு ரொம்ப ஹார்டாக கொடுப்பாங்க, நான் தின்னாக செஞ்சுருக்கேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் சாஃப்டாக வெண்ணெய் நிறைய போட்டு செஞ்சுருக்கேன். என்னுடைய ரெசிபி உங்களுக்கு மலாய் கோஃப்தா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நான் டெய்லி ரெசிபிஸ் போடுறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. நன்றி.